பச்சநல்லூர் வேதிக் வித்யாஸ்ரம் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள் மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சியில் முதலிடம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். புதிய தலைமுறை தொலைக்காட்சி நடத்திய வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி என்ற மாபெரும் அறிவியல் கண்காட்சியினை நெல்லை மாவட்டம் பழையப்பேட்டை காந்தி நகரில் உள்ள லிட்டில் ஃப்ளவர் பப்ளிக் பள்ளியில் வைத்து நடத்தினர். இக்கண்காட்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் 75 மேற்பட்ட பள்ளிகள் கலந்து கொண்டன. இதில் தசை வேதிக் வித்யாஸ்ரம் பள்ளி முதலிடம் பிடித்து சாதனை படைத்தது. கண்காட்சியில் தொழிற்சாலைகளிலிருந்து வெளிவரும் கழிவு நீரை மறுசுழற்சி முறையில் மக்கள் பயன்படுத்தும் குடிநீராக மாற்றியும் அதே தேவையில்லாத கழிவு நீரை பயன்படுத்தி செங்கல் செய்து வீடு கட்டுவதற்கும் பயன்படுத்தலாம் என்பதை அறிவியல் படைப்பாக கண்டுபிடித்த பள்ளி மாணவர்கள் அச்சுத நாராயணன், ஆகாஷ் ஆகியோரை மாவட்ட ஆட்சியர் வெகுவாக பாராட்டி பரிசளித்தார். நன்மை பயக்கும் அறிவியல் முறையை கண்டுபிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களை பள்ளி தாளாளர் செந்தில் பிரகாஷ், இயக்குனர் திலகவதி, பள்ளி முதல்வர் சோமசுந்தரி மற்றும் ஆசிரிய ஆசிரியைகள் மாணவ மாணவர்கள் பாராட்டினர். வணக்கம். நாங்கள் வேதிக் வித்யாஸ்ரம் மேல்நிலைப் பள்ளியில் 7 நான் ஆகாஷ். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை போன சனிக்கிழமை நடத்திய வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி காம்படிஷனில் பங்கு பெற்று டிஸ்ட்ரிக்ட் லெவல் முதல் பரிசை வென்றோம். எங்கள் தலைப்பென்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பஞ்சம். அவங்க கொடுத்த தலைப்பு வாட்டர் மேனேஜ்மெண்ட், வாட்டர் கன்சர்வேஷன் அண்ட் வாட்டர் ரீசைக்ளிங். அவங்க கொடுத்த தலைப்புலாம் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். என்ன ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிட்டிக்கும் 2-3 இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ சென்னையில் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ அங்கேருந்து வர கழிவெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை நாங்கள் ரீசைக்கிள் பண்ணி அதை வாட்டரை வந்து நாங்கள் வீட்டுக்கெலாம் நம்ம யூஸுக்கெலாம் கொடுத்துட்றோம். ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றி என் நண்பன் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். வணக்கம். நான் அச்சுத நாராயண், வேதிக் வித்யாஸ்ரம் மேல்நிலைப் பள்ளியிலேருந்து வரேன். ஸோ நான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டில் என்னென்னா தொழிற்சாலைகளிலேருந்து வர கழிவுகளை எடுத்து அதில் இருக்க தண்ணியை நம்ம வீட்டில் எப்படி உபயோகிக்கலாம், அது போக இருக்க சாலிட் கழிவுகள் அதாவது சாலிட் வேஸ்ட் எல்லாத்தையும் எப்படி நமக்கு உபயோகமான பொருட்களாக உருவாக்கலாங்கிறத பற்றி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். இந்த ப்ராஜெக்ட் அங்கேருந்து ஜட்ஜஸ்க்கு பிடிச்சி எங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இப்போ அடுத்த லெவலுக்கு போகிறோம், ஸ்டேட் லெவல் காம்படிஷன். ஸோ இந்த இதுலேயும் நாங்கள் கண்டிப்பாக ஜெயிப்போன்னு நான் உறுதியோடு சொல்கிறேன். ஏன்னா எங்கிட்ட நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறோம், நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்புறம் நான் இதுக்கு இந்த காம்படிஷனில் நான் ஜெயித்ததுக்கு உறுதுணையாக இருந்த என்னோடய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட், டீச்சர்ஸ், அப்புறம் என் பேரண்ட்ஸ் எல்லாருமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் கடவுளையும் தேங்க் பண்ணிக்கிறேன். நாங்கள் ஜெயித்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஸ்டேட் லெவல் காம்படிஷனில் எங்கள் ப்ராஜெக்ட் ஜெயிக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி. வணக்கம். வேதிக் வித்யாஸ்ரம் பள்ளி முதல்வர் சோமசுந்தரி பேசுகிறேன். என் பள்ளி மாணவர்கள் கடந்த சனிக்கிழமை 13 மாவட்ட அளவில் நடைபெற்ற புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிறுவனம் நடத்திய அறிவியல் கண்காட்சியில் மிக அருமையான அளவில் பங்கேற்றுள்ளனர். அவர்கள் இந்த காம்படிஷனில் எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டை நம்மளுக்கு பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக மாற்ற முடியும் என்ற ஒரு புதிய கருத்தை அவர்களுடைய சொந்த கிரியேட்டிவிட்டி மூலமாக வெளிக்கொண்டிருக்கிறாங்க. மேலும் இதில் ஆதித்ய அச்சுத நாராயணன் மற்றும் எஸ்எல் ஆகாஷ் என்ற 2 மாணவர்கள் தங்களுடைய படைப்பை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. வி அப்ரிஷியேட் த போத் சில்ட்ரன் ஃபார் தியர் கிரியேட்டிவிட்டி அண்ட் சயின்ஸ் நாலேஜ் ரிலேட்டட் டு தியர் ப்ரெசன்டேஷன். அண்ட் இந்த மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற இவர்கள் வந்து மாநில அளவிலும் இன்னும் அவங்க பங்கேற்கிறார்கள். அவர்களுடைய அறிவுத்திறனுக்கும் அவர்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கும் பள்ளியின் சார்பாகவும் மற்றும் அவர்களுடைய பெற்றோர்களின் சார்பாகவும் வாழ்த்துகிறோம். மேலும் மேலும் இந்த குழந்தைங்க ஸ்டேட் லெவல் காம்படிஷன்லையும் வின் பண்ணுறதுக்கு வாழ்த்துகிறோம். நன்றி. இந்த அவார்டு, புதிய வீட்டுக்கு ஒரு விஞ்ஞானி என்ற அவார்டு வந்து பள்ளிக்கும் பெருமை. மேலும் பொது முக்கியமாக இந்த காம்படிஷனை குழந்தைங்களுக்கு மத்தியில் கொண்டு வந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நாங்கள் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தரணி டிவியில் உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது தரணி உலா. உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 இரவு 7 மற்றும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். தரணி உலா.
தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.